ஊட்டி அந்த நீலகிரியில வந்து ஆக்கிரமிப்புனால யானைகளோட நடமாட்டம் அதோட வளசை பகுதியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. நீங்க அதை நேர்ல உணர்ந்திருக்கீங்களா? உண்மைதானா யானைகள் எல்லாம் பாதிக்கிறது? அதெல்லாம் அது நான் நடக்கிறது உண்மைதான். யானை குட்டியெல்லாம் வளர்க்குறது நம்ம சர்வசாதாரணம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும். நம்ம குழந்தைங்க எப்படி வளர்த்துறோம் அதே மாதிரி நாங்கள் வளர்த்துறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு குட்டி வளர்த்தணும். ரெண்டு குட்டி வளர்த்தி நாங்கள் அந்த பெருசு பண்ணி கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி ஒரு ஒரு இது ஒரு டாக்குமெண்ட் எடுத்தாங்க. இதை மாதிரி இந்த அவங்க எல்லாம் சொன்னேன் சொல்கிற மாதிரி நமக்கு ஃபாரஸ்ட்டு ரேஞ்சரு நம்ம டிடிஐங்க எஃப்டிஐங்க எல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் செஞ்சோம். இது இந்த அளவுக்கு நாங்கள் போகிறதுன்னு நமக்கு நினச்சி கூட பார்க்கல. இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ்க்கு இது ரொம்ப பெருமை. ஆனால் இந்த மாதிரி வரணும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நம்ம பார்க் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நம்ம இந்த மாதிரி நிறைய குட்டி வந்தாலும் நம்ம பார்க் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி எடுத்து வளர்த்துவாங்க. இப்போ நாலு நாள் கூடி அடுத்த யானை பாகனம் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளேருந்து ஏதோ தப்பி தவறி வர குட்டிகளை வந்து இந்த மாதிரி அவங்க நம்ம அதிகாரிங்க சொல்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இதே மாதிரி நம்ம குட்டி வந்து வளர்த்தி நம்ம இந்த மாதிரி நம்ம யானை கேம்புக்கு நல்லா பெருமை சேர்த்தணும். முதலமைச்சர் சந்திக்கிறப்ப நீங்கள் கோரிக்கை உங்களுக்குங்களா? நம்ம கோரிக்கை இல்லைன்னு இங்கே வர சொன்னாங்க. முதலமைச்சர் பார்த்தோம், அவர் சாலை போதும் நமக்கு வாழ்த்து சொன்னாங்க, கொடுத்தாங்க, நாங்கள் அதை வாங்கினோம், நமக்கு சந்தோஷம். என்ன இவ்வளோ தூரம் போயிடுச்சு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால் எங்களை வந்து பாராட்டுறாங்க, எல்லாமே இங்கே வராங்க இங்கே வராங்க, அம்மா இப்படி இருக்குங்க, யானை குட்டி இப்போ குழந்த மாதிரி வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வராங்க. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு இருந்துருவாப்பா. இப்போ எல்லாம் வந்து அதிகாரிங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் பயப்படாத, நீ எது வரைக்கும் வேணால் கூப்பிட்டு போகிறோம், இப்போ எங்கனால இவ்வளோ யானை குட்டி நீ பெருசு பண்ணி எங்களுக்கு எல்லாம் நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன்னு எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யானை வளர்க்குறது எவ்வளவு சிரமம்? யானை யானை குட்டியெல்லாம் வளர்க்குறது நம்ம சர்வசாதாரணம் கிடையாதுங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும். நம்ம குழந்தைங்க எப்படி வளர்த்துறோம் அதே மாதிரி நாங்கள் வளர்த்துறோம். அதே மாதிரி நாங்கள் ஏதோ ஒரு யானை குடம்பு சரியில்லைனா கூட நம்ம ஃபாரஸ்ட் ஐயா கிட்ட இருப்போம். அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஐயா இல்லைன்னா ரேஞ்சர் கிட்ட சொல்லுப்பாப்பா இந்த மாதிரி டாக்டர் அவங்ககிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி யானை ஒரு யானை குட்டி இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஏதோ வந்து பாருங்க அப்படின்னு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க நம்ம பார்சல் ரேஞ்சரை என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி நாங்கள் நடந்துக்குவோம். பல வருஷமாக இது பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ ஊட்டி அந்த நீலகிரியில் வந்து ஆக்கிரமிப்புனால யானைகளோட நடமாட்டம் அதோட வளசை பகுதியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை நேரில் உணர்ந்துருக்கீங்களா? உண்மைதானா யானைகள்லாம் பாதிக்கிறது? அதெல்லாம் அது நான் நடக்கிறது உண்மை தான். ஆனால் அது வந்து நம்ம அதிகாரிங்க சொல்கிற மாதிரி நம்ம ஊர் மக்கள் கொஞ்சம் இது பண்ணணும். எங்கே கேட்க மாட்டாங்க அவங்க சொன்னா இவங்க வேற செஞ்சுட்டு போறாங்க. அதனாலதான் ஒண்ணு ஊர் மக்களுக்கு வந்து யானை அடிக்கிறது வந்து நம்ம அதிகாரிங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும், நம்ம அதிகாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஆனா அவங்க சொல்ற மாதிரி நம்ம நடக்கணும். இப்போ ஊருக்குள்ள வர்றதுன்னு வச்சிங்கன்னா ஊருக்குள்ள வரும்போது என்ன, சரி நம்ம அதிகாரிங்க சொல்றாங்க, நம்ம பாரஸ் ரேஞ்சரை எல்லாமே சொல்றாங்க இந்த மாதிரி ஊருக்குள்ள யானை வந்துருச்சு நீங்க கொஞ்சம் நடமாட கொஞ்சம் இது பண்ணணும், நாங்கள் அது ஏதோ எதை பண்ணி நம்ம நாங்கள் வந்து அது ஏதோ நம்ம முயற்சி பண்ணி நாங்கள் துரத்தி விடுறோம், இல்லைன்னா நம்ம யானைகளை வச்சு நாங்கள் துரத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சொல்லாமல் இருக்க முடியாது, அவங்க எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஊர் மக்கள் கூட ஊருக்குள்ளே ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் பதில் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி எத்தனை குட்டைகள் வளர்த்துருப்பீங்க? இப்போ நான் வந்தெல்லாம் இது வரைக்கும் நான் பெரிய நிலையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து 2016 2017 தான் இந்த குட்டிங்களெல்லாம் வருது. அந்த குட்டிங்களை எடுத்து நாங்கள் வளர்த்திருக்கிறோம். இந்த மாதிரி பெருசானவொடனே எல்லா இப்போ வேலி அந்த பெரிய வேறு யாருக்கு கொடுத்துருவோம். எத்தனை குட்டிகள் வளர்த்துருப்பீங்க? இப்போ நான் மொத்தம் இதோட ஒரு 3 குட்டி வளர்த்துருக்குறேன். ஒரு குட்டி வளர்த்து மேட்ரா ஜூ கொடுத்துருக்கேன். இது அப்புறம் ரெண்டாவது ஒரு குட்டி வந்து அப்புறம் சத்தியமங்கலம் ஒரு குட்டி வந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் வளர்த்தி வந்து பெருசு பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். கேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க அந்த யானை குட்டி வந்து இப்போ என்கிட்ட இல்லை, விருது வாங்கும்போது அது இல்லை, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதாவது வருத்தமாக தான் இருக்கும். அது இப்போ இப்ப வேற குடுத்துருக்கு. இப்ப நம்ம இருக்கும்போது இருக்கிறவங்க இருந்தா பரவாயில்ல, அம்மாவா
குட்டி பக்கத்தில் நின்று வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இல்லையே, அவங்க கஷ்டப்பட்டவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க. இப்போ மாத்தி புதுசாள் வந்தாங்க, அவங்கள போய் கேட்க முடியாது. நமக்கெல்லாம் சந்தோஷம் தான். அவங்க கிட்ட போய் பார்த்துட்டு அவங்களுக்கு கேட்டு வர முடியுமா? நாங்கள் இல்லைங்க, இப்போ வேற ஆளுக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ நாங்கள் வேற அன்னைக்கே நம்ம போட்டிருக்காங்க. அப்போ அது நம்ம அதை போய் அவங்க கிட்ட கொடுத்த நம்ம போய் வாங்கக்கூடாது. குட்டி வந்தா நீ பாத்துக்கமா, குட்டி வந்தா நீ பெருசு பண்ணி கொடுத்துறன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க பேச மீற முடியாது, குட்டி வந்தா அவங்களுக்கு பெருசு பண்ணி தான் கொடுக்கணும்.